தி கிரேட் இந்தியன் கிச்சன் இயக்குனர் ஆர். கண்ணன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், ராகுல், ரவீந்திரன் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் குடும்ப திரைப்படம். இப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜெர்ரி சில்வேஸ்டர் வின்சென்ட் இசையமைத்துள்ளார். தி கிரேட் இந்தியன் கிச்சன் திரைப்படத்தின் கதையானது ஏராளமான கனவுகள் கொண்ட நடன ஆசிரியர் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் பள்ளி ஆசிரியர் ராகுல் ரவீந்திரனுக்கும் திருமணம் நடக்கிறது. பழமைவாதம் மண்டி கிடக்கும் புகுந்த வீட்டில் கணவன் மாமனார் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சமையல் தேவைப்படுகிறது. சமையலறையே சகலமும் என ஆகிப்போன அவரை நீங்கள்லாம் ஹோம் மினிஸ்டர்ஸ்மா என்று சொல்லி கிச்சனுக்குள் அடைத்து வைக்க ஒரு கட்டத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஐஸ்வர்யாவுக்கு. அவர் என்ன செய்தார் என்பதுதான் இந்த 95 நிமிட படத்தின் கதை. மலையாளத்தில் வரவேற்பை பெற்ற தி கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தை அப்படியே தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் ஆர். கண்ணன். ஒரிஜினலில் இருந்த காரம் குறையாமல் அதை கொடுக்கவும் முயன்றிருக்கிறார். எளிமையான கதை என்றாலும் இந்திய குடும்பமைப்பில் பெருகி கிடக்கும் ஆணாதிக்க கொடுமைகளையும் அந்த கொடுமையால் சமையல் அறைக்குள் அடைந்து கிடக்கும் பெண்கள் எதிர்கொள்ளும் மனப்போராட்டங்களையும் வீரியமாக பதிவு செய்கிறது படம். ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கும் கதை என்பதால் அனைவராலும் எளிதில் கதையோடு ஒன்றுவிட முடிகிறது. ஏன் சார், அம்மா அப்பா ரெண்டு பேருமே குடும்ப தலைவராய் இருக்கக்கூடாதா? அவருக்கு காரம் பிடிக்கும், இவருக்கு காரம் பிடிக்காது, அப்ப உங்களுக்கு என்று மாமியாரிடம் கேட்குமிடத்தில் எதையும் சொல்லாமல் ருசி மறந்து போன ஒரு தாயின் மன உணர்வை வெளிப்படுத்துவது என பல இடங்கள் நின்று கவனிக்க வைக்கின்றன. அதே நேரம் சமூகத்திடம் விடை தேடி நிற்கும் கேள்விகளாகவும் அவை மாறிவிடுகின்றன. மொத்த படத்தையும் ஒற்றை ஆளாக தாங்கி பிடிக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆணாதிக்கம் பூத்து கிடக்கும் வீட்டில் தன் இயலாமையை வெளிப்படுத்துவதில் இருந்து இறுதியில் வெடித்து 70 வரை சிறப்பாக நடித்திருக்கிறார். திருமணத்திற்கு பிறகான சராசரி இளம் பெண்களின் மனவாழ்க்கை அவர் மூலம் அழுத்தமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுயநலமிக்க ஆசிரியரான ராகுல் ரவீந்திரன் சில இடங்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தவறினாலும் இந்த கதாபாத்திரத்துக்கு சரியாகவே பொருந்துகிறார். சாதத்தை விறகு அடுப்புல வைமா, துணியை வாஷிங் மெஷின்ல போடாதம்மா என சத்தா தொல்லை கொடுக்கும் மாமனார் நந்தகுமார், சில காட்சிகள் வந்து போகும் கலைராணி யோகி பாபு உட்பட துணை கதாபாத்திரங்களும் தங்கள் பங்களிப்பை தெளிவாக்கி இருக்கிறார். ஒரு வீடும் அதன் சமையலறையின் நீல அகலங்களும் தான் காட்சிகள் என்றாலும் அதை பாலசுப்பிரமணியத்தின் ஒளிப்பதிவு கச்சிதமாக படம் பிடித்திருக்கிறது. ஜெர்ரி சில்வஸ்டர் வின்சென்ட்டின் பின்னணி இசை லியோ ஜான் பாலின் படத்தொகுப்பு படத்துக்கு பெரிதும் உதவி இருக்கின்றன. காய்கறி நறுக்குவது உட்பட வீட்டு வேலைகளை திரும்ப திரும்ப காட்டுவது, ஒரு கட்டத்தில் சலிப்பை ஏற்படுத்துவது, பல காட்சிகள் செயற்கையாக நகர்வது போன்ற குறைகள் இருந்தாலும் பேசப்பட வேண்டிய கதைக்காக இந்த கிச்சனை வரவேற்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் சினிமா 365.